அவதார நன்னால் சித்தி தினத்திலிருந்து அவதார தினத்துக்கு திரும்பலாம் கிமு நானூத்தி ஏழில் சித்தி அப்போது முப்பத்தி ரெண்டு வயசு என்றால் அவதாரம் கிமு நானூத்தி ஏழு பிளஸ் தேர்ட்டி டூவில் அதாவது கிமு ஐநூத்தி ஒன்பதில் ஆச்சாரியாளின் அவதாரம் சித்தி ரக்ஷ ரத்தாட்சி வருஷம் என்றும் அவதாரம் நந்தன வருஷம் என்றும் புஸ்தகங்களில் இருக்கிறபடியே கிமு நானூற்றி ஒரு இரத்தாட்சியாகவும் கிமு ஐநூற்றி ஒரு நந்தனவாகவும் இருக்கின்றன தற்போது நடக்கிற அறுபது வருஷ சைக்கிளில் இந்த ரக்தாக்ஷி நந்தன வருஷங்கள் வருவது கிறிஸ்து சகாப்தப்படி எந்தெந்த வருஷம் என்று பார்த்து அறுபது அறுபதாக பின்னால் தள்ளி கணக்கு போட்டு பார்த்தீர்களானால் தெரியும் ஒருவர் பிறக்கும் மாசம் பக்ஷம் திதி ஆகியவற்றை கட்டுப்பயாதி சங்கையில் குறிப்பிட்டே அவருக்கு நாமகரணம் செய்வதாக மலையாளத்தில் ஒரு வழக்கம் உண்டு அங்கே ராஜாக்களுக்கு அவர்களுடைய ஜன்ம சொல்வதுண்டு என்று தெரிந்திருக்கலாம் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இருக்கும் மகாராஜா சித்திரை திருநாள் அதாவது சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவருக்கு முந்தி இருந்தவர் மூலம் திருநாள் அதற்கும் முந்தி விசாகம் திருநாள் இருந்தார் சுவாதி திருநாள் பெயர் செம்மங்குடி ஐயரால் எல்லாருக்கும் தெரிந்தது அவர் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் திருவனந்தபுரம் மகாராஜாவாக இருந்ததோடு சாகித்ய கர்த்தாவாகவும் இருந்தார் இதெல்லாம் நட்சத்திரத்தை மாத்திரம் அப்படியே குறிப்பிட்டு வைத்த பெயர் இப்போது நான் சொன்னது சங்கேதமாக மாசம் பக்ஷம் திதிகளை வைத்து நாமகரணம் செய்வது ஆச்சாரியாளுக்கு இந்த முறையில் பேர் வைக்க அப்பா இன்னும் ஊர் பெரியவர்கள் எல்லோரும் நினைத்தார்கள் அவர் பிறந்தது வைகாசி அதாவது இரண்டாவது மாசம் அது சுக்லபக்ஷம் ரெண்டு பட்சங்களில் சுக்லபக்ஷம் ஒன்று கிருஷ்ணபக்ஷம் இரண்டு ஆச்சாரியால் ஜனனம் ஒன்றாவது பக்ஷம் அன்றைக்கு தித்தி பஞ்சமி ஆகவே ஐந்து ஆகவே ரெண்டு ஒன்று அஞ்சு அதையே தலைகீழாக்கி ஐந்து ஒன்று இரண்டு என்பவற்றை கடப்பையாத்தி முறையில் குறிப்பிடும் அக்ஷரங்களை சேர்த்து அவருக்கு பெயராக வைத்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள் அது சரசர சரச்சர என்று ரெண்டு ஆறு ரெண்டு அஞ்சை சொன்ன மாதிரி தெளிவாக அர்த்தம் தராத எழுத்து தொகையாக இருக்கப்படாது பல என்று முப்பிரெண்டையும் பலனையும் ஒருங்கே குறிப்பதாக சொன்னது போல் அர்த்தமுள்ள வார்த்தையாகவும் அதாவது வாஸ்தவத்திலேயே மனுஷர்களுக்கு வைக்கும் தெய்வ பெயராகவும் இருக்க வேண்டும் என்றும் நினைத்தார்கள் அப்படி செலக்ட் பண்ணியதுதான் சங்கர என்பது ரெண்டாம் மாசம் ஒன்றாம் பக்ஷம் அஞ்சாம் திதி என்பதை திருப்பி அஞ்சு ஒன்று ரெண்டு என்பதற்கான எழுத்துக்களை கொண்டுதானே இந்த பெயரை வைத்ததாக சொன்னேன் அது எப்படி என்று பார்க்கலாம் சங்கர என்பதில் மெய் எழுத்தான நங்கை நீக்கிவிட வேண்டும் இந்த சங்கையில் எப்போதும் மெய் எழுத்துக்கு வேல்யூ கிடையாது அதை தள்ளிவிட வேண்டும் அப்படி செய்தால் ச என்று மூன்று எழுத்துக்கள் இரு நிற்கின்றன ஷ என்பது யாத்திஷ்ட பிரகாரம் ய ர ஷ என்று ஐந்தை குறிப்பிடுகிறது அதுவே பஞ்சமி திதி க என்பது காதி நவவில் முதலாவது எழுத்து அதனால் அது ஒன்றாவது ஒன்று ஒன்றாவது பட்சமான சுக்லபக்ஷத்தை காட்டுவது ர என்பது யாத்தியஷ்ட பிரகாரம் யா ர என்பதாக ரெண்டு அதுதான் ரெண்டாவது மாசமான வைகாசி பரமேஸ்வரன் இப்படி ஒரு சமயத்தில் போய் பிறந்தாலே தான் லோக சங்கரனாக விளங்க போவதற்கு பொருத்தமாக பேர் வைப்பார்கள் என்று திட்டம் போட்டே அவதார தினத்தை அமைத்து கொண்டிருக்கிறான் சங்கர ஜெயந்தி எல்லா ஜெயந்திகளிலும் விசேஷம்தான் என்று ப்ரூவ் பண்ணு பண்ணுவது போல ஜெயந்தியே சங்கர என்று அமைந்திருக்கிறது சங்கர ஜெயந்தி ஜெயந்தியே சங்கர